பஞ்சாப் ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்ரீ ஹர்மந்திர் சாஹிப் அப்படிங்கிற பொற்கோயில் கோல்டன் டெம்பிள் எல்லாருக்கும் தெரியும். அந்த கோல்டன் டெம்பிளுக்கு உள்ளர குரு கா லங்கர் அப்படிங்கிற ஒரு கிச்சனு, பிரம்மாண்டமான கிச்சனு இருக்குது. இந்த கிச்சனில் 100,000+ மேலான மக்களுக்கு சாப்பாடு வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே ஃபெஸ்டிவல் டைம்னா அந்த 100,000ங்கிறது சும்மா சாதாரணம், அதுக்கு மேலே வந்துட்டு தாண்டி போய்கிட்டே தான் இருக்கும். இந்த கோல்டன் டெம்பிளோட பிரம்மாண்டமான கிச்சனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த கிச்சனில் டெய்லியும் 1,500 கிலோ அரிசி சாப்பாடு தயாரிச்சுட்டு இருக்காங்க. அரிசி சாப்பாடுனா நம்ம சோறு சொல்லுவோம்ல, அதுதாங்க. 2,000 கிலோ காய்கறிகளை, வெஜிடபிள்ஸை பயன்படுத்தி கறிங்க மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. 12,000 கிலோ கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொட்டி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது தவிர வந்துட்டு ஒரு 13,000 கிலோக்கு பருப்பு வகைகள்லாம் ஒன்றா சேர்த்து குழம்பு மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கிச்சனில் டெய்லியும் 2,00,000+ வந்துட்டு அந்த ரொட்டி வந்துட்டு செஞ்சு கொடுக்க முடியுமா, அதுக்காகவே ஸ்பெஷலாக ரொட்டி தயாரிக்கிற மிஷின் வந்துட்டு அங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற அந்த ரொட்டி செய்கிற மிஷின் வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு சுமார் ஒரு 25,000 ரொட்டி செய்கிற அளவுக்கு அந்த மிஷின் கெப்பாசிட்டி இருக்குதான். குழம்பு உண்டாக்குறது, சாப்பாடு செய்கிறது அப்படி இப்படின்ட்டு டோட்டலாக ஒரு நாளைக்கு 100 கேஸ் சிலிண்டர் வந்துட்டு செலவு பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் 5,000 கிலோ அடுப்பு கறி, அதையும் யூஸ் பண்ணி சாப்பாடு செஞ்சிட்ருக்குறாங்க. இது போக டெய்லியும் 5,000 லிட்டர் பால், 1,000 கிலோ சர்க்கரை, 500 கிலோ வெண்ணெய், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த கீருன்னு சொல்லுவோம்ல, இந்த பாதாம் கீர் அந்த மாதிரி உள்ளதில் கீருங்கிற அந்த இனிப்பான அந்த ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்கு டோட்டலாக வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மனிதநேய அடிப்படையில் இந்த பிரம்மாண்டமான கிச்சனில் சாப்பாடு சமைக்கிறதுக்காக 450 பெர்மனன்ட் எம்ப்ளாயியாக வந்துட்டு அவங்க ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் அந்த கோல்டன் டெம்பிளை வந்துட்டு சுற்றி பார்க்க வரவங்களில் நிறைய பேர், ஒரு 1,000,000+ பேர் கிட்டத்தட்ட அவங்களாவே வாலண்டியராக வந்து இந்த மாதிரி ஹெல்ப் எதுவும் செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே இறங்கி செஞ்சிட்ருக்காங்க. சப்பாத்தி அந்த ரோல் பண்ணுறது, காய்கறி நறுக்கி கொடுக்குறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு அவங்க ஹேண்டில் பண்ணுற மாதிரி வாலண்டியர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காக பெரிய பெரிய அண்டாக்களை தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. சாப்பாடு உட்காந்து சாப்பிட்றதுக்காக 2 கிச்சன் ஹால் அந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொரு ஹால்லையும் ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 5,000 பேர் வந்துட்டு உட்காந்து சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே 24 மணி நேரமும் ரன்னிங்லேயே இருக்கிற ஒரே கிச்சன் பார்த்தோம்னா இந்த குரு கா லங்கர் கிச்சன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷிஃப்ட் பேசிஸில் வந்துட்டு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்குன்னு மாறி மாறி ஆட்கள் வந்து சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சாப்பாடு பரிமாறுறதுக்கு நிறைய வாலண்டியர்ஸும் அதில் ஈடுபட்டுருக்காங்க. அந்த வாலண்டியர்ஸே சாப்பிட்ட பிளேட்டெல்லாம் எடுத்து கழுவியும் கொடுத்துட்றாங்க. ஒரு நாளைக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300,000 பிளேட்டு, ஸ்பூனு, டம்ளர்னு எல்லாத்தையும் வந்துட்டு அவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி திரும்ப வந்துட்டு ரொட்டேட் பண்ணுறாங்க. ரொம்ப குவாலிட்டியான ஃபுட்டு அதை அவங்க ரெடி பண்ணி அதை அவ்வளோ ஹைஜீனிக்காக வந்துட்டு எல்லாருக்கும் வந்து பரிமாறிட்டுருக்காங்க. எந்த மதத்தை சார்ந்த மக்கள் வேணாலும் அந்த இடத்துல போய் சாப்பிட்லாம். அது சாதி மதபேதம் எதுவுமே கிடையாது அந்த இடத்துல. அதே மாதிரி எத்தனை முறை வேணாலும் நீங்கள் திரும்ப திரும்ப வாங்கி வேணாலும் சாப்பிட்லாம். நான் கூட நினச்சேன்னா எப்படி அவங்களுக்கு அந்த ஃபுட்டு மேக் பண்ணுறதுக்கு அமௌண்ட் எல்லாம் எப்படி வருதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள தான் ஒன்று தோணுச்சு. நல்லவங்க இருக்க தானே செய்கிறாங்க, அவங்க கொடுக்க தான் செய்வாங்க. கொடுக்கறது என்றைக்குமே போகாது, திரும்ப நிறைய அவங்களுக்கும் கொடுக்கும். அதான் உண்மை. லாஸ்ட்டாக ஒரு ரிக்வஸ்ட், ஃபுட் ரிவ்யூவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, போங்க, போய் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நல்லா வந்துருங்க. அங்கே போய்ட்டு ஃபுட்டு ரிவ்யூ மட்டும் பண்ணிடுறாங்க ப்ளீஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.